நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளர் திரு ஆர் கே செல்வமணி அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். உயிருக்கு உயிராக திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகின்றுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிமுக இயக்குனர் விஜய பிரபாகர், அறிமுக இசையமைப்பாளர் சாந்தகுமார், அறிமுக தயாரிப்பாளர் பாரிவேந்தர், நிறைய பேரை வந்து நிறைய கன்னித்தீவுகள் இந்த படத்தில் இருக்கு. ஏன்னா விஜய பிரபாகர் வந்து முன்னாடி படம் பண்ணோட விஜய பிரபாகர்ங்கிற பேரில் இதுதான் முதல் படம். எங்கள் யூனியன் கூட ஒரு கார்டு எடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் மனோஜ்குமார் வேறு கார்டு இல்லாமல் வந்திருக்காரு. ஏன்னா எங்கள் யூனியன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, கார்டு இல்லாமல் இருந்தால் இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டம் பண்ணக்கூடாது சொல்ல போனேன். அதனால முதல்ல நீங்கள் கார்டு எடுத்துடணும். சார் கவுன்சில் நேம் சேஞ்ச் பண்ண முடியுமா சீனிவாசன்? அப்புறம் மனோஜ்குமார் வந்து எங்களுடைய நெருங்கிய நண்பர். பிவா சார் சொன்ன மாதிரி எங்க யாரும் கேட்கறதுலாம் இல்லை, செல்வமணி 7ஆம் தேதி நீங்க வந்துருங்கன்னு பயந்துதான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். நாங்க வரலன்னா வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவார். அந்த அளவுக்கு வந்து உரிமையை எடுத்துக்கொண்டு மிகச்சிறந்த நண்பர், எங்களுடைய இயக்குநர் சங்கத்தோட ஒரு மிகச்சிறந்த நண்பர், எல்லா இயக்குநருக்கும் நண்பர். எந்த நேரத்திலையும் வந்து எந்த வேலையும் வந்து 12 மணிக்கு கூப்பிட்டா கூட வந்து அந்த வேலையை பண்ணி கொடுக்குற ஒரு நண்பர். ஒரு இயக்குநர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நண்பர். இந்த திரையுலகத்துக்கு புதுசாக வந்து ஒரு சக்தி வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு, திரு பாரிவேந்தருங்கிற ஒரு சக்தி உள்ள நுழைஞ்சிருக்கு. அப்பப்போ வந்து இந்த சோர்ந்து கிடக்கின்ற திரையுலகத்துக்கு இது போல ஒரு சக்திகள் உள்ள வரும். இது வந்து ஏன் வந்து தயாரிப்பாளராக நான் சொல்லலைன்னா சக்தியாக சொல்கிறேன்னா, அவரை ஒரு 2-3 தடவை தான் நாங்கள் சந்திச்சோம். அப்போவே நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம் இது வந்து ஒரு தங்க வாத்தது, தங்க முட்டையிடவு வாத்தது அப்படி. இந்த திரையுலகத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய சொத்து இந்த பாரிவேந்தர்கள் வேந்தர் ப்ரொடக்ஷன்ஸ். அதை மிகச்சரியா பாதுகாத்து இந்த திரையுலகத்துக்கு அதனுடைய பயன்கள் அனைத்தையும் பெற்றுத்தர வேண்டியது மனோ பிரபாகர், மனோஜ்குமார் மற்றும் கோவை தமிழ் சார்மான்றியான தயாரிப்பாளர்களும் இயக்குநருமே சாரும். ஏன்னா அவங்க கூட நாங்கள் பேசும்போது வந்து அவர் நிறைய திட்டங்களை எங்களுக்கு சொன்னார். இப்போ வந்து ஒரு 100 கோடி 200 கோடி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து மிக பெரிய விஷயமே இல்லை, சாதாரண விஷயம். அதை சரியாக பயன்படுத்தி சிறந்த திரைப்படங்களை வேற ஒருத்தரோட போய் ஃபைனான்ஸ் பண்ணி வாங்க வேண்டிய, கியூ நிற்க வேண்டிய, வட்டிக்கு 10 வட்டி 5 வட்டி படம் எடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் மிகச்சிறந்த தயாரிப்புகளை, மிகச்சிறந்த திரைப்படங்களை உருவாக்க முடியும். இப்போ கூட வந்து KSR வந்திருக்காரு, அவங்களோட உட்காந்து த்ரூ கவுன்சில் இல்லை த்ரூ ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் மூலம் பண்ணால் கூட ஒரு 50 திரைப்படங்கள் கூட அவங்க வந்து தயாரிக்கக்கூடிய வலிமை உள்ள, அது மேலே வந்து ஆர்வம் உள்ள தயாரிப்பாளர் வந்து திரு பாரிவேந்தர். நாங்கள் பார்க்கும்போது பேசும்போது என்கிட்ட சொன்னார், கோவித்தம்பி சாருக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு, எனக்கு அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பழக்கம் உண்டு. ஏன்னா என்னை இயக்குநராக்கிய தயாரிப்பாளர் இருக்காங்க, என்னை தயாரிப்பாளராக்கிய தயாரிப்பாளர் வந்து திரு கோவித்தம்பி. செம்பருத்திங்கிற, நான் அதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணவர், செம்பருத்திங்கிற திரைப்படத்தை அவரோட சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அதுக்கு பிறகு அந்த படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அவர் சொன்னார், செல்வமணி நீங்க இந்த ப்ரொடக்ஷன்லேயே நீங்க வெறும் டைரக்டராக மட்டும் இருக்காதீங்க, நீங்க வந்து ப்ரொடியூசராக இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் லாங் ஸ்டாண்ட் நிற்க முடியும்னு சொல்லி மதர்லேண்ட் மூவிஸ்ங்கிற திரைப்படத்தை, நாங்கள் பங்குதாரில் ஆரம்பித்த திரைப்படத்தை மொத்த நிறுவனத்தையுமே வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து என்னை முழு தயாரிப்பாளர் ஆக்கிய தயாரிப்பாளர் வந்து திரு கோவை தம்பி அவர்கள். அதனால் மதர்லேண்ட் மூவிஸ்னு வரும்போது அதுலேயும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு பங்கு இருக்குது, அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது வந்து உண்மையாக வந்து ஒரு கலர்ஃபுல் படமாக இருக்குது. மனோஜ்குமார் வந்து அவர் யூத் டைரக்டராக படம் பண்ணியிருக்கார். படம் பார்க்கும்போதே வந்து ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது படம். அதில் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு வெற்றி படத்தில் பங்கு பெறக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி அவங்க தெரிகிறாங்க. இசையமைப்பாளர் சாந்தகுமாரோட வந்து மிகச்சிறந்த இசையை கொடுத்துருக்காரு. அப்புறம் மனோஜ்குமார் வந்து இப்போ கவிஞராக கூட மாறி இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. இந்த இதில் வந்து புதிய அவதாரமாக வந்து பாடலாசிரியர்ங்கிற அவதாரத்தை கொடுத்துருக்காரு. அதில் வந்து
கடைசி சாங்ல வந்து இப்ப வந்து இன்னொரு டிகிரி வந்து எஸ்ஆர் யூனிவர்சிட்டில வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். காதல்ங்கிறவர் அது வந்து ஒரு பத்திரிகை அதை ஒரு பாடமாக கூட கொண்டு வர கூட ஒரு சேனல் ஒரு கொடுத்துருக்காரு, சஜஷன் கொடுத்துருக்காரு. மிகச்சிறந்த படம், இந்த படம் வந்து மிகச்சிறந்த வெற்றியடையும். ஏன்னா ஏன் வெற்றியடையும் வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா, எங்களுக்கு பாரிவேந்தர் வந்து பிவா சார் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கிட்ட தான் வந்து கடவுளை நாங்கள் பார்க்கும்போது கடவுள் தன்மையை சில மனிதர்கள் வந்து கடவுள் படுத்து எல்லா இடத்துக்கும் கடவுள் வர முடியாங்கிறது சில தன்மை, இது அதிகமாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நாங்கள் அதன் பயனை அனுபவித்ததால் சொல்கிறேன். ஏறக்குறைய 3500-4000 உறுப்பினர்கள் எங்கள் உறுப்பினர் சங்கத்தில் இருக்காங்க. நாங்கள் வருஷம் வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 லட்சம் ரூபா வந்து எங்கள் உறுப்பினர்களுக்கு மருத்துவ வசதிக்காக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் சங்கத்தில் அவ்வளோ பணம் இது பண்ண முடியாது. ஆனால் அது கூட வந்து என்னென்னா ஒரு 5-10% பேருக்கு தான் நாங்கள் உதவ முடியுது. அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது நாங்கள் வந்து நான் பி சார் ரவிக்குமார் திரு விக்ரமன்லாம் போயிட்டு பாரிவேந்தர் பார்த்தோம். பார்த்துட்டு வந்து நான் கேட்டோம், சார் இது மாதிரி எங்கள் வந்து உறுப்பினர்களுக்கு மெடிக்கலே வேணும்னு. அதான் வந்து அந்த ஒரு வார்த்தை இருக்கு, உழைக்கிறவனுக்கு வந்து வேர்வை காயறதுக்கு முன்னாடி வந்து அந்த கூலியை கொடுத்துட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷமோ அது போல நாங்க கேட்டு முடியுது. வாசார் சொன்ன மாதிரி ஓகே டன், நீங்க இது என்ன விஷயம் நீங்க எடுத்துங்கன்னாரு. நாங்க எப்பவுமே கொடுத்ததோட திருப்பி அடைய மாட்டோம் இல்லைங்களா. உடனே எங்க சக்கரம் வந்து ஒரு ஆசை எனக்கு இல்ல சார், எங்க மெம்பர்ஸோட உறுப்பினர்களோட குடும்பத்தினர் கூட வேணும்னு. ஓகே டன் அப்படின்னாரு. அப்போ ஏறக்குறைய 4000 உறுப்பினர் இருக்காங்க. அவங்க குடும்பத்துல ஒரு 4 பேர் வந்து ஈவன் தாய் தந்தை குழந்தை மனைவி எல்லாருக்குமே கூட நீங்க அதை சாங்ஷன் பண்ணாரு. அப்போ ஒரு 20,000 பேருக்கு வந்து எங்க தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் ஒரு சங்கத்துக்கு ஒரு 20,000 பேருக்கு நாங்க மெடிக்கல் அஷூரன்ஸ் எங்களுக்கு இருக்கு. இப்போ சும்மா வாய் சொல்லோட மட்டும் இல்லை, இப்பதான் நாங்க சைன் பண்ணி அதுக்கு உண்டான இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு எங்க வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு விபத்து வந்துடுச்சு, கால் வந்து ஆக்சிடென்ட்ல கட் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இங்க பிரபலமான ஹாஸ்பிட்டல கொண்டு போனா ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணா கூட வந்து அந்த விரல் வந்து ஜாயின் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்து விக்ரம் சார் வந்து பாரிவேந்தருக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்க உடனே கொண்டு வந்துருங்கனாங்க. ஏறக்குறைய வந்து பைசா செலவு இல்லாம அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எங்கிட்ட சொல்லும் போது, சார் எங்களுக்கு வந்து ராஜ உபசாரம் நடந்தது, அதாவது வந்து வார்டில் கூட இல்லை எங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்தாங்க, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து மெடிசன்லேருந்து மாதிரி எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ சார். இப்போ 1.5 லட்சம் ரூபா பண்ண வேண்டிய விஷயத்தை ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் ராஜ உபசாரத்தோட அந்த முதல் உதவியை நாங்கள் பெற்றிருக்கோம். அப்போ அதனுடைய அதை நன்றி நாங்கள் சொல்லணும். ஒருத்தர் முன்னாடி நன்றி சொல்லுங்கிறது அவங்களை வந்து ஏறக்குறைய கூச்சப்படுற விஷயம். ஆனால் கூட சில பேர் பண்ணுற உதவிகளை வந்து மற்றவங்களை சொன்னாதான் நிறைய பேருக்கு அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த 20,000 பேருக்கு மெடிக்கலைம் பாலிசி நாங்கள் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 3-4 கோடி ரூபாய் எங்களுக்கு செலவாகும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ இவ்வளோ பேர் பிரம்மாண்டமான உதவியை தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் சங்கம் அவர்களுக்கும் பெற்றிருக்கு. அது இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு 20,000 பேர் நாங்கள் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் இப்போ டைரக்டர்ஸ் யூனியனுக்கு எது வந்தாலும் நாங்கள் வந்து உடனே வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாச்சுமா அங்கே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டோட நல்ல மருத்துவ வசதி கிடைக்குது. அதுக்காக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்து சார்பில் பாரிவந்தர் ஐயா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அந்த உதவிக்காக கூட இந்த படம் ஓடணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஓடிச்சுன்னா உண்மையாகவே வந்து 50 திரைப்படங்கள் அவங்க வருஷத்துக்கு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் மீடியாவில் வந்து வேறு வேறு விஷயங்கள் அவங்க கொண்டு வர போகிற அன்றைக்கி எங்கிட்ட பேசும் சொன்னார், டிவியிலேருந்து பல பண சேனல்ஸ் வர்றதுக்கு உண்டான எல்லா விதமான முன்னேற்பாடுகளோடு அவங்க உள்ளே வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் ஓடணும், இது மூலமாக தமிழ் திரைப்பட உலகம் அடுத்த ஒரு படியை நோக்கி நடக்கும். அதுக்கு அவங்களும் உதவியாக இருப்பாங்க, நாங்களும் அவங்களுக்கு எங்களால் அட உடைகளை உடனிருந்து செய்வோம் என்று கூறி உறுதியளித்து விடுவோம்.